சந்திக்கிற போது விருந்துகள் நடக்கக்கூடிய ஒரு செல்ல கருத்து ரீதியான சண்டையை முதல் முறையாக நீயா நானா மேடையில் கொண்டு வந்திருக்கிறது. அப்படி இப்படி ஒரு மைதானம் அமைத்து அதில் சண்டையிட்டு அதற்கு ஒரு வரியை விதித்தால் இந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதுதான் ஆர்ட் பிலிம் டைரக்டர் நினைக்கிறேன். கொடுத்த உடனேயும் ஸ்லோவா இந்த கமர்ஷியல் படங்கள் இருக்கக்கூடிய பிடிக்காத காட்சி அமைப்புகள் எது? மஞ்சள் கலர் சாரி கட்டி வாழைமீன் வளங்க மீன் ஆடுறது. கதாநாயக வழிபாடோட கூடிய ஒரு பாடல் இருக்கு இல்லையா, ஓபனிங் சாங். எல்லாருக்கும் கோபி ஹீரோனா கோபி 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 தான். நீங்க வந்து இந்த கிளிஷே தரங்களோட தான் தமிழ் வரலாறு இருக்கு. சிலப்பதிகாரத்திலே கோரஸ் இருக்கு, கண்ணகி சோகமா இருந்தா கண்ணகி சோகமா சொன்ன ஒரு கருத்து, அதற்கும் இலக்கணம் வைத்திருக்கிறார்கள். சுஜாதா அந்த பக்கம் தான் தெரியும்ல. எது பட் அதுதான் யதார்த்தம். யதார்த்தம்னு எல்லாரையும் வந்து நடிக்க வைக்கிறாங்க, டைரக்டர்ஸே வேற நடிக்கிறாங்க. பிக் ஸ்டார் வேண்டாமா ஆஸ்லி? என்ன போன்னு சொன்னா போயிட போற, எதுக்கு டைரக்டர் எல்லாம் நடிக்கிறாங்க? நீங்க அந்த கட்டாயம் இப்ப இல்ல. இல்ல அவர் சொல்லும்போது அடுத்த படத்திலே அப்படி ஒரு பாட்டு வைக்க வேண்டியதா இருந்ததுன்னு சொல்றாரு. குஷ்பு சொன்னது அடுத்த படம் அவர் எடுக்கிறதுக்கு காரணமே அந்த பாட்டு தான் சொல்றாரு. அப்படின்னா நீங்க புதிய பாதையில எந்த பாட்டு வச்சீங்கன்னு அடுத்த படம் உங்களுக்கு கிடைச்சது? நீங்க இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கணும். அப்போ நிச்சயமா நான் உட்கார்ந்து இருக்கணும். நான் வந்து ஹவுஸ்ஃபுல் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்ததுனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். கமர்ஷியல் சினிமா அப்படின்னு வரும்போது சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம், அந்த மருந்து கொடுக்கும்போது கூட சக்கரை சேர்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு, ஸ்வீட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது மாதிரி தான் ஐ திங்க் கமர்ஷியல் சினிமாவும். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே யூ ஹேவ் டு கெட் பேக் யுவர் மணி. நம்ம குழந்தைகளாவே வச்சிருக்கோம், அதான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி மிக யதார்த்த படங்களை வந்து நம்ம நாட்டுக்கு வெளியே அந்த 8 ஏரியாவுக்கு மேல பார்க்க மாட்டாங்க. சோ இந்த படங்கள் வெற்றிமாறனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஒத்துக்கிறீங்களா இளவரசோ? என்ன கேட்டகரி புரியல பேசும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த மிக யதார்த்தம் கொஞ்சம் லவுடரா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு இருந்தது. இப்ப விஜய் பேசிட்டு இருக்கும் போது மிஷ்கின்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாரு. கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் லவுடரா இருக்க வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், கூட்டம் அதிகமா பாக்குறாங்கிறதுனால அது சரியான படமா? இன்னைக்கு வந்து பழச்சாறு கடையை விட ஒயின் ஷாப்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கு. பாலாங்கிற ஒரு டைரக்டர் வந்து யதார்த்த படம் தான் எடுக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியல நான் சொல்றப்பா ஏன் ஓவர்ல டைமண்ட் பாபு மாதிரி ஆயிட்டு. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அதாவது இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்றேன், நீங்க வந்து டக்குன்னு குடிஞ்சு தப்பிச்சிருங்க, நீங்க ஓகே யோ ஹீரோ, அந்த புல்லட பல்லால கடிக்காதீங்கன்ற. எனக்கு நிழல்கள், பாரதி ராஜாவின் நிழல்கள். I like Kalai Paidi. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு படம் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்து செவன் சாமுரை தமிழ்ல பண்ணணும். நீங்களே காட்டுக்குள்ள ப்ளூ சாரி கட்டிட்டு சூரியகாந்தி பூல ஓடி இருக்கீங்களா இல்லையா?